ஒரு வசனம் இருக்குல்ல, இங்க பாவம் அங்க பாவம் சொல்லிட்டு போனா நம்ம உலகத்தை விட்டு எங்கேயோ போக வேண்டியிருக்கும், எங்கேயும் போக முடியாது அப்படி இல்லையா? அதனால நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆண்டவரை அறிந்த அறியாதவர்கள், ஆண்டவரை அறிந்தும் சில விஷயம் புரியாம இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அவங்க மத்தியில நம்ம வாழும் போது அட்லீஸ்ட் என்ன பண்ண முடியாது, சுத்தி இருக்கிற காரியங்களை மாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வீல் பி டயர்ட். ஆனா நம்ம சில விஷயங்கள்ல ஆண்டவர் விவேகி அப்படிங்கிற கேரக்டரா நம்மளை மாத்துறாரு, எல்லாத்தையும் நிதானித்து அறிக்கிறவர்களா நம்மளை மாற்றுறது எதுக்குன்னா ரெஸ்ட்ல நம்ம வாழ்றதுக்கு தான். அதனால எல்லாமே இந்த ரைட் சென்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். சில நேரத்துல வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபியர், ஒரு அன்கம்ஃபர்ட் வருதுன்னா நீங்க வந்து ஹோலி ஸ்பிரிட் கிட்ட கேளுங்க, ஏசப்பா இது வந்து வேதத்தின் படி இது இதுவா என்ன, நேற்று வசனத்தோடு தான் நான் சொல்லி கொடுத்தேன், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தேன். அண்ட் ஏசப்பாவே நிறைய இடங்கள்ல எவ்வளவு கவனமா எச்சரிக்கையா ஞானமா இருந்திருக்காரு அப்படின்னும் நமக்கு அந்த காட்டினார். ஏன்னா அவர் 100% மேன் அண்ட் 100% காட் தானே, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும்ல. ஆனாலும் சில இடங்கள்ல அவர் அப்படி ரொம்ப ஜாக்கிரதையா தான் நடக்க வேண்டி இருந்தது, விஷ்டமா நடக்க வேண்டி இருந்தது. பேச சில நேரத்துல ரொம்ப நேரம் அமைதியெல்லாம் இருந்திருக்காரு, காமா இருந்திருக்காரு. மார்னிங் அவருக்கு தனியா ப்ரேயர் டைம் இருந்திருக்கு, எக்யூப் ஆகிட்டு இருந்திருக்காரு. ஒரு இடத்துல இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்காது, மலைப்பிரசங்கத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன், வாயை திறந்து அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது வாயை திறக்கிறதெல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து நோட் பண்றாங்கன்னா, அப்பனா என்னன்னா ரொம்ப டாக்கட்டிவான பர்சனா அவர் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிளஸ் ஹிஸ்டாரியன்ஸ் அப்படி சொல்றாங்க, ஏன்னா அவர் நல்ல மனுஷன், ஆனா அப்சர்வன்டா எப்படி ஒரு லொட லொட லொடன வீண வார்த்தைகளை அலப்புகிறவர்களா இல்லாம அவசியப்பட்ட காரியங்களை பேசி எல்லாருக்கூட்டையும் நல்ல சந்தோஷமா இருந்திருக்காரு, நல்ல கனெக்டிங் இருந்திருக்காரு. ஏன்னா அப்படி இருந்ததுனாலதான் ஜனங்க கிட்ட வராங்க, கிட்ட வந்து பக்கத்துல விழுந்துட்டு இருக்கிறது யார் இடிச்சாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு இடிபாடுகளுக்குள்ள இருந்திருக்காரு. ஜனங்க வந்து அவ்வளோ க்ளோஸா அவர் கூட இருக்கணும். சகேயுவை பத்தி சொல்லும் போது சகேயு என்ன ஆசைப்பட்டாராம், இவர் எப்படிப்பட்டவரோ எப்படி இருக்கிறாரோன்னு பாக்குறதுக்காக மரத்துல ஏறி நின்னு பார்த்தாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அடோரபிளான, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அப்ரோச்சபிளா, சில பேருக்கெல்லாம் மார்னிங் ஃபேஸ் இருக்கும்ல, கோவம் வந்துட்டா டக்குன்னு தூக்கி வச்சுக்கிறோம்ல, லாங் ஃபேஸ் அப்படி அப்படியெல்லாம் இல்லை. இப்ப எப்பயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஸ்மைலிங் ஸ்மைலோட சந்தோஷமா இருந்திருக்கிறார். அப்படி இருக்கிறவங்க கிட்ட ஜனங்க சேருவாங்கல்ல தானாவே. ஸோ அப்படிதான் அவர் இருந்திருக்கிறார். ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் பைபிள்ல வந்து இங்கே ஒரு ஒரு சாப்டரே இல்லைனாலும் சுத்தி அப்படி நம்ம தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே வரும்போது ஏசப்போட கேரக்டர்ஸை அப்படியே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்படியெல்லாம் அவர் இருந்திருக்காரு, எவ்வளோ அழகா ஜனங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ அப்ரோச்சபிளா இருந்திருக்கிறாரு, எவ்வளோ விஷயங்களை அவர் செஞ்சிருக்கிறாரு. தங்கிட்ட வந்த ஒருத்தரை கூட வெறுமனே அவர் திருப்பி அனுப்பதே கிடையாது, அவங்க நீடு என்னமோ அதை மீட் பண்ணி தான் அனுப்பி இருக்கிறாரா. இப்போ வந்து நம்ம நிஜமாவே நம்ம பரிசாவை நிரம்பி சில ஊழியங்களை செய்கிறோம் ஆண்டவர், ஆனா அவரோட மினிஸ்ட்ரியை இன்னும் விளிம்ப கூட யாரும் தொடலை. ஏன்னா எத்தனையோ பேர் மீட்டிங் போறாங்க, ஹீலிங் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும்போது எத்தனை பேர் ஹீல் ஆனீங்கன்னு கேட்டா அதுல ஒரு 50%, 40% அப்படி ஹீல் ஆகுறதே பெரிய விஷயமா இருக்கு. சில பேருக்கு திரும்பி போறாங்க. ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் த அதர் பர்சன்ஸ் ஃபெய்த், வந்தவங்களோட ஃபெய்த்து ஃபெய்த் இல்லை அவங்க பேக்ரவுண்டு இது எதையுமே வந்து கன்சிடர் பண்ணாம ஃபீல் பண்ணியிருக்காரு. சில இடங்கள்ல அவர் கொஸ்டின் பண்ணது கூட எதுக்குன்னா அவங்கள உள்ள சேர்த்துக்கணும், கனியாட்சிக்குள்ள அந்த தேவனுக்குள்ள ரட்சிப்புக்குள்ள இழுத்து கொள்ளணுங்கிறதுக்காக தான். சில இடத்துல விசுவாசிக்கிறாயா, இது நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, இப்படியெல்லாம் கேட்கறது எதுக்குன்னா டு மேக் தம் கன்ஃபெஸ் இது எனக்கு தேவை அப்படின்னு அவங்களே ஒரு டிசைட் பண்றதுக்கு அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால ஆண்டவரோட ஊழியத்தை நம்ம யாரோ ஒன்றும் செஞ்சோமா தெரியல, அப்படி செய்யற நாட்கள்ல குமாரரா குமாரத்திகளா நம்ம வெளிப்படுற நாட்கள்ல எல்லாமே தடுதியா மாறும். ஸோ வி ஆர் இன் த ஜேர்னி. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம சில ப்ராக்டிக்கல் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதானே செய்து, சுத்தி ஜனங்களை ஹேண்டில் பண்றது கஷ்டப்படுறோம். யாருமே பாருங்க பாறாங்கல்ல தடுக்கி தபால் யாராவது விழுந்துட்டேன்னு சொல்றாங்கன்னா எல்லாம் சிரிப்பாங்க, ஏன்னா பாறாங்கல்ல தடுக்க முடியாது, ஏன்னா அது நம்மளோட பெருசா இருக்குல்ல. அது ஆனா கூழாங்கல்ல தடுக்கி கீழே விழுந்தவங்க தான் நிறைய பேர் இல்ல. அதனால பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம அசாத்தியமா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவோம், ஆனா சின்ன சின்ன விஷயத்துல அவேர்னஸ் இல்லாததுனால நிறைய நேரம் ஜபிக்கிறவங்களா இருப்போம், நிறைய அந்நிய பாஷை பேசுறவங்களா இருப்போம், வேதம் வாசிக்கிறவங்களா இருப்போம், மெடிடேட் பண்றவங்களா இருப்போம், நல்ல எல்லாருக்கும் உதவி செய்யறவங்களா இருக்கும், கிஃப்ட் கிஃப்ட் கிவிங் வந்து ஒரு கிஃப்டாவே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சில ஏரியால இல்லாத அவேர்னஸ்னால பெரிய பெரிய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இருக்கும்,
அல்லாஹ் ப்ரே பண்றாங்க வீடுகளில் கூட சில இடத்துல இது மாதிரி இருக்கு. எங்கன்னே நமக்கு புரியாது, எங்க ஓட்ட இது, எந்த இடத்துல அது கசியுது, எந்த இடத்துல லீக் ஆகுது, எது ஓட்ட பொனையா இருக்குது. நாட் ஓன்லி மணி, மணியை மட்டும் சொல்லலை, இந்த மாதிரி சில அஜாக்கிரதையினாலையும் அவேர்னஸ் இல்லாததுனாலையும் ரொட்டீனை பழகி ரொட்டீன்ல நம்ம ஆப்ரேட் ஆகுறதுனாலையும் அப்படி போனா இப்படிதான் நடக்கும்னு சொல்லி பழைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மூவ் பண்றதுனாலையும் நிறைய நேரத்துல நம்ம சிக்கல்ல சிக்கிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அதனால ஸோ எந்த விஷயம் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணப்படுறதும் கம்பல்சரி. இது என்னது, இது வந்து நல்ல எண்ணத்தோடு தான் நாங்கள் ஷேர் பண்றோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, இதை வந்து நீங்க அப்படியே இதுதான் அப்படின்னு எடுத்துக்கணும்னு இல்லை, இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. வேதத்துல நாங்கள் வசனத்தை கோட் பண்றோம்ல, அந்த வசனத்துல உண்மையாவே அதுதான் சொல்லப்பட்டிருக்கா. நிறைய கிராஸ் ரெஃபரன்ஸ் எடுங்க, நிறைய படிங்க, நீங்களே வந்து ஆராயிங்க. அப்ப உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகுதான்னு பாருங்க. முதல் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து சாட்சி கொடுப்பார். ஃபர்ஸ்ட் திங் அதுதான். கேட்கும் போதே நமக்கு தெரியும் இந்த ஆலோசனை தேவனத்துல இருந்தா, இல்ல மனுஷ ஆலோசனையா, இல்ல ஜஸ்ட் ஒரு நாலேஜா, புக் நாலேஜா அப்படிங்கிறது கேட்கும் போதே புரியும். ஸோ நீங்க பரிசுத்தாவியில் நடத்தப்படும் போது அழகா நிதானிச்சிட உங்களுக்கு முடியும். ஸோ உங்களை மீறி இதுதான் தேவை போல, இதுதான் கேட்காம இருந்திருக்கு போல, இதுதான் எனக்கு தெரியாம இருந்திருக்கு போல, அதனாலதான் இந்த விஷயத்துல நான் கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன், ரொட்டீனா சில விஷயங்கள் நடந்துட்டே இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அப்படியே க்வெஸ்சன் பண்ணாம ஏத்துக்கோங்க. அதுல ஆவியானவரை கைட் பண்றதுக்கு விட்டு கொடுங்க. ஏன் அதனால சில நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப சில கிஃப்டிங் நமக்கு ஆண்டு கொடுத்துருப்பாரு. எல்லாருக்குமே பரிசுத்தாவே பெற்ற ஒரு ஒருத்தரும் கிஃப்ட்ல நிரம்பி இருக்கிறீங்க. நம்ம எதுல அதை ரெஃப்ரெஷ் பண்றோமோ, அனல் மூட்டுகிறோமோ, எதுக்கு நம்ம இடம் கொடுக்கறோமோ, அந்த கிஃப்ட்ல நம்ம மூவ் ஆகும். சில நேரத்துல விருப்பப்படும் போதும் அந்த கிஃப்ட்ல நம்ம மூவ் ஆகும். ஆண்டவர்களை கேட்டு அதுல போய் பிரசன்ஸ்ல இருந்து நம்ம அந்த விஷயங்களை ஹானர் பண்ணி கற்றுக்கொள்ளும் போதும் மூவ் ஆகும். ஏன் பல நேரங்கள்ல நம்ம எது எது நமக்கு விருப்பமோ அதுலதான் மூவ் ஆகும். மற்றதெல்லாம் நம்ம கண்டுக்காம கூட விட்டுருவோம். யாரெல்லாம் ஐயா, ஆமா, யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களுக்கு நீங்க சொன்ன வேர்ட் அப்படியே நிறைவேறிச்சுன்னு சொல்லி யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? ஏன் ஆனா அது ஒரு முறை ரெண்டு முறை இது பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ரெஃப்ரெஷ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைங்க அங்கங்க இருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி, நம்மளை ட்ரெயின் பண்ணி, நம்ம வந்து கிஃப்ட் நம்ம மேல ஆண்டு இவ்வளோ பெரிய கிஃப்ட் வச்சிருக்கிறான்றே மறக்க பண்ற அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மள எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஏன் இன்டர்நெட் கட் ஆன ஜிபிஎஸ் மாதிரி. ஏன் ஸோ எங்கேயோ ஒரு இடத்த போட்டு எங்கேயோ போய் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ ரியலி ஐ ரியலி பிளஸ் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏசப்பா, நீங்க எங்களுக்கு கொடுக்கறதுனால, ஆலோசனை கொடுக்கறதுனால, நாங்கள் தேவையில்லாத சுத்து சுத்தி வர காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கேன்சல் ஆகுறதுக்காக நன்றி. கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் அதை பேசுகிறேன் ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், இது வரைக்கும் உங்க சுற்றி வந்தது போதும் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். இப்படி வசனம் சொல்லுகிறேன், இந்த மலை நாட்டை நீங்க சுத்தி வந்தது போதும் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க உங்க ஜனங்களுக்கு. அதே மாதிரி எந்த விஷயத்துல எல்லாம் அவங்க அறியாமை நிமித்தம் சிக்கி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ அதெல்லாம் போதும் சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். அவர்களுடைய சிந்தைக்குள்ளேயும் பெரிய தெளிவை நீ உண்டு பண்ணுகிறதுக்காக நன்றி. இந்த எல்லா இன்சைட்ஸும் அவங்கள பெரிய ஒரு வெளிச்சத்தை நிலையில கொண்டு வருகிறதுக்காக நன்றி. வீணான பண வரையும், நேர வரையும், ஸ்ட்ரென்த் வரையும் இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி நாங்க கேன்சல் பண்றோம் இசப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா கற்றுக்கொண்ட காரியத்துல நிலைத்திருக்கிற கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம் இசப்பா, ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்க இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்களையும் நாங்க கற்று இருக்கிறோம், ஆனா எங்க சோலுக்கு தேவையான விஷயங்கள் நாங்க இப்போதான் கற்றுக்கொள்ளுகிறோம். அதுலயே நாங்க நிலைத்திருக்க, அதுலயே நாங்க அப்படியே அசை போட, அது எங்களுடையதா மாற, இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க மாம்சமா மாற, அது அப்ளிகபிளா மாற, அது அப்படியே டே இன் டே அவுட் அந்த ப்ராக்டிஸ்ல கொண்டு வர அந்த கிரேஸை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம் இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த கிரேஸ் அப்படியே, எஸ் ஹோலி ஸ்பிரிட், அப்படியே நாங்கள் ரிலீஸ் பண்றோம், ரிலீஸ் பண்றோம், அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னொன்று, பைபிள ஆழமா வாசிக்கிறதுக்கான கிருபைகள் அப்படியே பெருகுவதாகன்னு சொல்லி நான் பேசுகிறேன். இந்த ரூத் சாப்டரை ரிப்பீட்டடா வாசிக்கும் போது எவ்வளோ பெரிய ஃபேவர் அப்படிலாம் ஆப்ரேட் ஆக முடியுமான்னு எங்களை ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அது உண்மையாகவே நடந்த ஹிஸ்டரியை கோட் பண்ணி வச்சிருக்கு. ஒரு ஒருத்தருக்குள்ள அந்த மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். அது ரூத்துக்கு மட்டும் இல்லைங்கிறதே, ரூத்துக்கே அப்படி ஆப்ரேட் ஆகுமானால் எனக்கு எப்படி கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய ஆவினால நிரப்பப்பட்டு இன்னைக்கு அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற எனக்கு எந்த மாதிரியான சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் என் மேல இருக்குது அப்படின்னு ஒரு ஒருத்தருக்கும்
ஒரு ஒருத்தருக்கும் ஆண்டவரே அந்த கண்கள் திறக்கப்படட்டும் சொல்லி நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருத்தருக்கும் இயேசுப்பா அந்த நிதானத்தை நான் பேசுகிறேன், அந்த நிதானத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். நாங்க ஒரு விஷயத்த அதை இன் காமன் நாங்க பாக்குறோம். ஷி வாஸ் சோ காம். அவ்வளோ பெயின் கரடு கிராஸ் பண்ணி வந்திருந்த போதிலும், கணவனை இழந்த போதிலும், சொந்த ஊரை விட்டு வெளியில வர சுச்சுவேஷன் வரும்போதும், எல்லாத்துலயும் அவ பதறின மாதிரி, கவலைப்பட்ட மாதிரி, இல்ல தன்னுடைய லைஃப குறித்த கசப்புல நரம்பின மாதிரி அதை நாங்க பார்க்கவே முடியல. அந்த மாதிரியான ஒரு காம்னஸ்னால அந்த மகள் நிரம்பி இருக்க முடியுமானால், நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க அன்றுவரே, எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, எங்களோட கலந்து இருக்கிறீங்க, எங்களோட எப்பொழுது இருக்கிறீங்க. சோ நாங்க எவ்வளவு காமா இருக்க முடியும், எந்த விஷயத்தினாலும் அசைக்கப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு அந்த எங்களுக்கு ஒரு சவாலா அது இருக்கு ஐசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வென் யூ ஸ்டே காம், வென் யூ டோன்ட் கம்ப்ளைன் அபவுட் திங்ஸ், இது இப்படி இருக்கே, அது எப்படி இருக்கே அப்படின்னு கம்ப்ளைனிங் நேச்சர் இல்லாம இருக்கும்போது தானாவே அந்த ஃபேவர் அப்படியே ஆப்ரேட் ஆகும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் எங்க மேல அப்படியே ஃப்ளோ ஆக இருக்கிற எல்லா தடைகளும் எங்களை விட்டு நீங்குகிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அறியாமை நிமித்தம் நாங்கள் நேற்று டிஸ்கஸ் பண்ண காரியங்கள் எங்களை எல்லையில இருந்திருக்குமானா எல்லாம் வெளியேறுகிறதுக்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஒரு ஒரு சின்ன சின்ன இன்சைட்ஸும் எங்களை பில்ட் பண்ணது, எங்களை தெளிவுக்குள்ள நடத்துது. எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அதை அறிக்கை செய்கிற விதமாய் நாங்கள் தெளிவாய் நடந்து கொள்வோம். எங்க வீட்டார் அறிக்கை செய்கிற விதமாய் நாங்கள் தெளிவா நடந்து கொள்வோம். அதுக்கான பலம் எங்க மேல இறங்குறதுக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வண்டர்ஃபுல் ஜீசஸ், வி பிளஸ், வி பிளஸ். ஒரு ஒருத்தரையும் நாங்கள் அப்படியே பிளஸ் பண்றோம், பிளஸ் பண்றோம். அக்னஸ் சிஸ்டர், ஜஸ்ட் ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். ஓகே, இது அதோட பிரசன்ஸ் இருக்கிற இடம். ஸோ வாட் எவர் இஸ் யோர் நீட் தட் வில் பி மெட். எஸ்அப்பா ஐ எம் ஹீல்டு அண்ட் டிக்ளேர் பண்ணுங்க. ஏன் காட் இஸ் பிரசன்ட்னா அங்க அவர் ஹீலராகவும் வெளிப்படுகிறாரு, விஷ்டத்தை தருகிறவராகவும் வெளிப்படுகிறாரு எல்லா நேரத்திலையும். ஏன் வென் வி ஆர் அவேர், வென் வி கனெக்ட் வித் ஹிம், என் நீட் என்னமோ அதை எனக்கு செய்வார், உங்க நீட் என்னமோ அதை அவர் செய்வார். ரிசீவ் பண்ற மோட்ல நீங்க இருப்பீங்க. ஏன் ரிசீவ் ஐ ரிசீவ் மை ஹீலிங்னு சொல்லுங்க. வேற யாராச்சும் இந்த மாதிரி உடம்பு கஷ்டமா இருக்கு, வேற இது பலவீனத்துல இருக்கிறீங்க, கஷ்டமா இருக்குதுன்னா ஜஸ்ட் சே ஐ ரிசீவ், ஐ ரிசீவ். தொடர்ந்து வருகிற அந்த பலவீனத்துக்கு என்ன ரூட்டோ இசப்பா, அதை குறித்த அவேர்னஸ் தெளிவு எனக்கு உண்டாவதாக. என் சரீரத்தை நான் எப்படி பார்த்துக்கணும், நான் என்ன சாப்பிடணும், எனக்கு நீங்க வழி நடத்துங்க, எதை எப்ப செய்யணும் எனக்கு நீங்க வழி நடத்துங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க அவர் கவுன்சிலர். தேங்க்யூ ஜீசஸ். என் உடம்பை குறித்த அவேர்னஸ் எனக்கு பெருகுவதாக எசப்பா, நான் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க, நவுல இருக்க உதவி செய்யுங்க, என் சரீரத்தோட லாங்குவேஜ புரிந்து கொள்ள எனக்கு கிருபை பாராட்டுங்க, அதை அப்படியே கவனிக்க எனக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். எங்களுக்குள்ள இருந்து சுகம் அளிக்கிறவரா நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொன்னவர் ஆண்டவரே, எங்களுக்கு கஷ்டம், வலி, வேதனை, நோய்னா அதை நீங்க அப்படியே தீர்க்க, எங்க நாங்க எப்படி ஹீலிங் உங்ககிட்ட கேட்கிறோமோ அதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்க விருப்பம் உள்ளவரா இருக்கிறீங்க நாங்க சுகமா இருக்கிறதுக்கு. அதை நினைச்சாலே நாங்க ஹீலிங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும் ஏசப்பா. ஸோ உங்க ஹார்ட்டை நாங்க நினைக்கிறோம். பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சுகமா இருக்கணும்னு விரும்புகிற சிருஷ்டி கர்த்தர் நீங்க, எங்க அப்பா நீங்க. அதனால எனக்கு சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லி நான் என் சிந்தையில நான் பேசுகிறேன். என் சிந்தையில இருக்கிற எல்லா விதமான கால்குலேஷன்ஸையும் நான் கேன்சல் பண்றேன். என் அப்பா விருப்பமா இருக்கும் போது, என்னை சிருஷ்டித்தவர் என்னை சரி செய்ய இருக்கும் போது, எனக்குள்ள மனசுல இருக்கிற தடையோ, சூழ்நிலையில் உள்ள தடையோ, இல்ல அறியாமையோ, எதுவுமே தடையா நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொரு வரையும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, எல்லா நேரத்திலையும் வைப்ரண்டா, ஜாய்ஃபுல்லா, எனர்ஜெட்டிக்கா வைக்க நீங்க சித்தமா இருக்கிறீங்க ஏசப்பா. நாங்க நினைக்கிறதை காட்டிலும் நீங்க அதிக விருப்பம் உள்ளவரா இருக்கிறீங்க ஏசப்பா. நாங்கள் அதை நம்புகிறோம், நாங்கள் அதை அறிக்கை செய்கிறோம், அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். நிறைய நேரத்துல நம்ம தான் நம்மளை குறிச்சு ரொம்ப அக்கறையா இருக்கும், நமக்கே ஒரு நினப்பு. நான் உடம்ப பாத்துக்கிறேன், உடம்ப பாத்துக்கிறேன், நான் ஒன்னும் பாத்துக்கிறது கிடையாது. ஏன் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி தலையில வச்சுட்டு அதுலயே ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம். சாப்பிட்றதுல ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம், எக்ஸசைஸ் பண்றதுல ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம், வாக்கிங் போறதுல ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம். பட் பி அவேர், காட் இஸ் மோர் 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 என்ன, அந்த ரொம்ப வில்ஃபுல்லா இருக்கிறாரு அவர் நம்மளை சுகமாக்க, நம்மளை நல்லா பாத்துக்கிறது.
எதையும் அப்படி ரெஸ்ட்ல இருக்கணும்னே ரெஸ்ட்லெஸ் ஆயிரும். என்னப்பா சொல்லியிருக்காரு, நான் ரெஸ்ட்ல இருக்கணும்னு. அதனால ரெஸ்ட்ல இருக்கணும் இருக்கணும் பிரயாசப்பட்டே ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். தேசப்பா எனக்கு அப்படியே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள அமைதியாய் பிரவேசிக்கிற கிரேஸை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னை அமைதியாய் அப்பா தெளிந்த நீரோடை போல என்னுடைய சிந்தனை ஓட்டங்கள் மாறுவதாக மாறுவதாக ஏசப்பா நாங்கள் அப்படியே விட்டு கொடுக்குறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதே மாதிரி எங்கள் இருதயத்துல எங்கள் எமோஷனல் வாழ்க்கையில எதெல்லாம் அப்படியே ரெக்ரெஷன்ஸ் இருக்குதோ, எதெல்லாம் வருத்தங்களா இருக்கோ, இதெல்லாம் எங்களை மீறி அடிக்கடி தேங்கிருதோ, அதெல்லாத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்றோம். அது உறவு முறை பேர்ல இருக்கலாம், இல்லை பிள்ளைகள் மேல இருக்கலாம், இல்லை பெற்றோர் மேல இருக்கலாம், இல்லை கணவன் மேல இருக்கலாம், மனைவி மேல இருக்கலாம். ஒரு வேலை நான் அறிந்தோ அறியாமலோ என்னை மீறி அந்த வலிகளை பைல் பண்ணி ஒரு வேலை வச்சிருந்தேனா, பரிசுத்த ஆவியானவர் நீங்க அதை ஹேண்டில் பண்ண, அதை ரிலீஸ் பண்ண எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எனக்கு விட்டு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க ஹீல் பண்ண நான் ஓப்பனா இருக்க, எனக்கு விட்டு கொடுங்க, எனக்கு அப்படி சொல்லி கொடுங்க ஏப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ரீதரா மாஷா கரா பௌரதரை ஹெசிதிரை மேகரா பௌஷதரமா ஓரா மாஷா. அன்கான்சியஸ்லி பேட்டர்ன் மாதிரி நான் ஒருவேளை அந்த வலிகளை சுமந்து சுமந்து அதுவே அழுத்தி வைக்கிறேன், நான் அதெல்லாம் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. லெட் பி ரிலீஸ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பாவுடைய பாதத்துல, அப்பாவுடைய பிரசன்ஸ்ல சேஃபஸ்ட் பிளேஸ் அங்க ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆகட்டும். ரீதாரா மஷா கரா எல்லா சப்ரஷன்ஸ் அப்படியே அடக்கி 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 வைத்திருக்கிற காரியங்கள்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால். எஸ் லார்ட், லெட் தம் நோ தட் இஸ் கெட்டிங் அவுட். அது அவர்களுக்கு தெரியட்டும், அதெல்லாம் வெளியேறுது, அந்த வலிகள் வெளியேறுது, அந்த கசப்பு வெளியேறுகிறது, அந்த வைராக்கியம் வெளியேறுது, மன்னிக்க முடியாத தன்மை வெளியேறுகிறது. அப்படியே நாங்க சில பேரை நினைக்கும் போது அந்த உடம்பே கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு பாதிப்பு உண்டு பண்ணியிருக்குமான, அது எல்லாத்தையும் நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஜீஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சொல்றாங்கல்ல எனக்கு ஐயோ வயிறு எரியுது அப்படி சொல்றாங்கன்னா, லிட்ரலா அந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணும், நம்ம வயிறை பாதிக்கிற அளவுக்கு நம்மள சரீரத்தை ஃபீல் பண்ண வைக்கும் அந்த வலி. ஏன் அதனால நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு எதுக்கு மத்தவங்க நினைச்ச விஷயங்களை மன்னிக்காம இருக்கணும். ஜஸ்ட் ரிலீஸ் இட், ஜஸ்ட் ரிலீஸ் இட், ரிலீஸ் இட். துரோகங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா. நினைச்சு கூட பார்க்கல இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு, எனக்கு இவங்க செஞ்ச துரோகத்தை மட்டும் மறக்கவே மாட்டேன் அப்படிலாம் யாராவது வச்சிருந்தீங்கன்னா அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. ஆண்டவர் பிரசன்ஸ்குள்ள நீங்க இருக்கும்போது இந்த துரோகன்ற வார்த்தை உங்க எல்லையில இல்லாதபடி செய்வார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டு நமக்கு சொல்லி இருக்கிறார், பேதையா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டீங்க, இடறவே மாட்டீங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஏன்னா ஆண்டோட பிரசன்ஸ்ல நம்ம இருக்கிறதுனால, அவருடைய அப்படியே செயல்ல கேட்டு நம்ம சொல்ல கேட்டு அப்படியே நடக்கிறதுனால நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது, நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, அபியூஸ் பண்ண முடியாது. நம்ம அறியாமையை யூஸ் பண்ணி அவங்க திருப்பி 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 காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியாது. ஸோ அப்படிப்பட்ட வேலியை ஆண்டவர் நமக்கு ஏன் வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ளுகிறோம், நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ளுகிறோம். நீங்க கொடுக்கற அந்த ரைட் டைம்ல கொடுக்கற ரைட் கவுன்சில் அப்படியே நாங்கள் ரிசீவ் பண்ணி எங்க ஒரு ஒரு டேயும் நாங்கள் பீஸ்ஃபுல்லா கழிக்கிறதுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம் சப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இங்க ஒவ்வொருத்தரும் நீங்க அப்படியே பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி. எங்க வீட்டு பிள்ளைகளும் இப்படியே போதிக்கப்படுகிறதுக்காக நன்றி. அவங்க இன்னசென்ஸை யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். எங்க பிள்ளைகளுடைய அறியாமையை யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். ஏன்னா எங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கிறதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. எங்க வீட்டு பிள்ளைகள் ஞானத்திலையும் வளர்த்தியிலையும் தேவ கிருபையிலையும் மனுஷ தயவிலையும் விசுவாசத்திலையும் வளர்ந்து வருகிறார்கள் சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். என்னை நான் இப்படி சொல்லிட்டா அது நடந்துருமா, என்னை சொல்லிட்டா அப்படி மாறிடுமா அப்படின்னு ஒருவேளை ஒரு ஓரமா அவிசுவாசம் இருக்குமானால் என் அவிசுவாசம் படி நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க பாக்குற விஷயம் அப்படி இல்ல, ஆனா நீங்க டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இதுக்கு ஒரு ஒரு யூஸும் இல்லாதது போல உங்களுக்கு தோணுதுன்னா, யூனோ தட் இஸ் அன்பிலீஃப் ஸ்டேட். அதுவும் என்ன, ஒரு ஒரு பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு என்னது, பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு என்ன சேர்ந்தா என்ன ஆகும், ஜீரோ. நம்ம என்னதான் அறிக்கை செய்தாலும், நம்ம என்னதான் சில விஷயங்கள் பண்ணாலும், உள்ளுக்குள்ளேயே ஒருவேளை நடக்கலனா, ஒருவேளை நடக்கலனா, ஒருவேளை நடக்கலனான்னு ஒரு அப்படி ஒரு லைன் வருது பாருங்க, ஒரு அன்பிலீஃப் லைன். தட் இஸ் சாபடேஜிங். அது நம்ம ஃபெய்த் என்ன பண்ணுது, நல்லிஃபை பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால அதை இக்னோர் பண்ணுங்க, அந்த அன்பிலீஃப ஆண்டவர் எடுத்து போடும்படி. ஏன்னா ரூட் நமக்கு ரொம்ப நாளா அது இருக்கிறதுனால ரூட் இருக்கும், அது வேரோட அது பிடுங்கப்பட்டு போவதாக ஒருத்தர் ஜெபம் பண்ணார்ல, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் ஒரு இடத்துல கேட்டார்ல, பைபிள்ல ஒரு இடத்துல இருக்குல்ல.
நான் வந்து உன்னை சுகமாக்குவேன்னு விசுவாசிக்கிறேன். ஆமா விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க அப்படி சொல்லி கேட்டார்ல. அந்த மாதிரி ஓப்பனா இருங்க. இப்போ நான் விசுவாசிக்கிறேன், நான் கன்ஃபஸ் பண்றேன், அறிக்கை பண்றேன், விஷுவலைஸ் பண்றேன், இமேஜின் பண்றேன். அதை மீறியும் ஒரு அன்பிலீஃப், ஒரு லைன் எனக்குள்ள இருக்கிறது, அது ஹீல் ஆகும்படி நான் விட்டு கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, ஹீ இஸ் தேர் டு ஹெல்ப் அஸ், ஹீ இஸ் தேர் டு ஹெல்ப் அஸ். ஏன்னா ரியாலிட்டியை கண்ணு பார்க்க பார்க்க, சென்சஸ்க்குள்ள வர விஷயங்களை கேட்க கேட்க, அன்பிலீஃப் எற போடுற மாதிரி விஷயங்கள் வரும். அன்பிலீஃப்னு ஒண்ணு இருக்குது, நம்ம எல்லாமே அன்பிலீஃப்ல இருந்து தானே பிலீஃப் குள்ள வந்திருக்கிறோம். பிலீவர்ஸ் நம்மள ஏன் சொல்றாங்க, ஒரு டைம்ல பிலீவ் பண்ணாம இருந்தோம், நம்பவே கிடையாது இந்த தெய்வத்தை, இப்படி ஒரு ரட்சகரை நம்ம நம்பினதே இல்லை. சோ அன்பிலீவரா இருந்தோம், இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னே நம்மள. ஆனா இப்ப என்ன பண்றோம், பிலீவரா மாறி வந்திருக்கிறோம். பிலீவரா மாறி வந்திருந்த போதிலும் நம்மள மீறி ஒரு அந்த பழைய ஒரு மனுஷனுக்குள்ள அன்பிலீஃப் நேச்சர் என்ன பண்ணுது, ஒட்டிக்கிட்டே வருது சில நேரத்துல. அதுதான் சோர்வை கொடுக்குது, அதுதான் காரியங்களை உடனே மேனிஃபெஸ்ட் பண்ண விடாம நம்மள என்ன பண்ணுது, பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு ஜீரோங்கிற மாதிரி அடுத்த லெவலுக்கு விட மாட்டேங்குது. ஸோ அதையும் ஹீல் பண்ணக்கூடியவர் யாரு, ஏன் கேள்வினாலதான் விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகிக்கிட்டே இருக்கும் போது இந்த அன்பிலீஃப் ரூட் ஒண்ணுமே பண்ணாது. எதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ அது என்ன பண்ணும், சாப்பாடு போடாமட்டா, எரை போடாமட்டா, அது தானாவே என்ன ஆகும், பட்டு போயிரும், இல்லாம போயிரும். ஒரு செடி வைக்கிறீங்க, அதுக்கு தண்ணி ஊத்தலைங்க, உரம் போடல, அதை மூடி வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும், பட்டு போயிருது இல்லையா. அந்த மாதிரி அன்பிலீஃப் ரூட் ஒண்ணு இருக்குமானா அதுக்கு எரை போடாதீங்க. அதை பத்தி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம், ஆனா அவிசுவாசம் இருக்கு, அவிசுவாசம் இருக்குன்னு அதையே யோசிக்காதீங்க. ஓகே, சோ யூ ஃபீட் யுவர் ஃபெய்த், கேள்வினால கேள்வியிலான விசுவாசம் பெருகும்னு இருக்கு. சோ நல்ல வார்த்தைகளை கேளுங்க, வசனத்தை படிங்க, பிரசங்கத்தை கேளுங்க, உங்களுடைய விஷயங்கள் எதுவா நீங்க கன்ஃபஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதுலயே உங்க வாயில சத்தமா படிச்சு அதையே அஃபர்மேஷன்ஸா கேளுங்க. அதை கேட்டுக்கொண்டே இருக்க, உணர்ந்து கொண்டே இருங்க, விஷுவலைஸ் பண்ணிட்டே இருங்க, யுவர் ஃபெய்த் வில் க்ரோ. எதுக்கு உரம் போடுறோமோ, எதுக்கு தண்ணி ஊத்துறோமோ, எதுக்கு சூழ்நிலை உருவாக்குறோமோ, அது வளருகிற மாதிரி நம்ம விசுவாசம் வளர வளர அன்பிலீஃப் ஸ்டார் பண்ண பண்ண அது இல்லாமல் போகும். ஓகே, எஸ் ஸோ அதனால டோன்ட் வரி, ஐயோ எனக்கு அவிசுவாசம் இருக்கு அதனால தான் எனக்கு நடக்கல, அப்படி கொண்டு போயிடவே போயிடாதீங்க. அது இருந்தாலும் அவிசுவாசன்ற ரூட் எல்லாருக்குமே தான் இருக்குது. அது நம்ம விசுவாசத்துல பெருக பெருக தானா அது வேனிஷ் ஆகும், அதோட வேலை அது என்ன, அதோட வீரியத்தை இழந்து போகும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன, ஐயோ நான் எனக்கு விசுவாசம் இல்லை அதனால தான் நடக்கல அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிடாதீங்க. அப்படி கிடையாது, எல்லாரும் வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் மெஷர் ஆஃப் ஃபெய்த் இஸ் கிவன். நீங்க ரட்சிக்கப்படும் போதே ஒரு அளவுக்குரிய விசுவாசம் உங்களுக்கு ஒவ்வொருத்துக்குள்ளேயும் உங்க இருதயத்துக்குள்ள கொடுக்கப்பட்டாயிடுச்சு. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது, அந்த விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிக்கவே பட்டீர்கள். ஏன் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஃபேத் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி நம்ம பேசி இருக்கிறோம். ஏன் யாருமே நம்ம இயேசப்பாவை நேரா பார்த்ததில்ல, யாருமே சிலுவையில் அறைஞ்சதை நேரா பார்க்கல, மூன்றாவது நாள் உயிரா வந்ததை நீங்க பார்க்கல, 40 நாளும் சுத்தி திருஷ்டாண்டப்படுத்தி பேசின விஷயங்களை நம்ம காது கொடுத்து கேட்கல. ஆனா எப்படி நம்புறீங்க, எப்படி நம்ம நம்பணும், ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு எப்படி உண்டாச்சு, தேர் ஆர் சம்திங் சூப்பர் நேச்சுரல் ஹாப்பனிங் இல்ல, நமக்குள்ள ஒரு தெய்வீக ஒரு விசுவாசம் நமக்குள்ள போடப்பட்டது, அதன் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டோம் இல்ல. சோ இந்த ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதே போதுமானது. இந்த ஜீவியத்துல நாம எல்லா விதமான விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ணி இந்த டெஸ்டினில நம்ம வாழ்ந்து முடிக்கிறது, சுகமா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, பண காரியமா இருந்தாலும் சரி, நம்ம அநேகருக்கு உதவி செய்யற ஊழியத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி, நிறைய பேர் ஆண்டவர்கள் நடத்துறதா இருந்தாலும், எல்லாத்துக்கும் தேவையான மெஷர் ஆஃப் ஃபெய்த் இஸ் ஆல்ரெடி இன் உங்க ஸ்பிரிட்ல டெபாசிட் ஆகியிருக்கிறது. ஸோ வென் வி எக்ஸசைஸ் ஃபெய்த், அந்த ஃபெய்த்தை யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன பண்றோம், அது வந்து க்ரோ ஆகுது, அது பல்ஜ் ஆகுது. எக்ஸசைஸ் பண்ண பண்ண மசில் அப்படியே பல்ஜ் பல்ஜ் ஆகி பார்த்தீங்கன்னா, பையனுங்கெல்லாம் இருக்கிற வீட்டில் எப்படி மசில் பில்ட் பண்றாங்க, பசங்க வெயிட்டை தூக்கி தூக்கி பண்றாங்கல்ல, ஏன், பிகாஸ் தேர் எக்ஸசைசிங் த மசில்ஸ் தட் கெட் பில்ட். அதே மாதிரி விசுவாசத்தை பயன்படுத்த 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 பெரிய காரியங்களை அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும். எஸ் எஸ் அண்ணோ. ஸோ அதனால அன்பிலீஃபை பத்தியும் வரி பண்ணாதீங்க. சம்படி யாரோ கவலைப்பட்டிருப்பீங்களா இருக்கும், ஒரு வேளை இதெல்லாம் நடக்காம இருக்கிறது எனக்குள்ள, நான் சொல்லிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு, அதனாலதான் இதெல்லாம் அப்படி இருக்கு, என்ன ஏன் ஆண்டவர் பயன்படுத்த முடியல, எனக்குள்ள விசுவாசம் இருக்கு போல, என்ன யூஸ் பண்ண முடியும்னு, என்ன நம்மள போல, இப்படி எல்லாம் கூட நினைப்பீங்க இல்ல. ஆண்டவர் ஹீல் பண்றாரு, அதெல்லாம் அப்படி கிடையாது, நீங்களா போட்டு குழப்பிக்காதீங்க, ஃப்ரீயா இருங்க அப்படின்னு ஆவியானவர் நமக்கு நேரா சொல்றாரு. பி கூல்,
சந்தோஷமா இருங்க, அந்த வார்த்தையை கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து விஷுவலைஸ் பண்ணுங்க, தொடர்ந்து என்ன பண்ணுங்க, என்ன உங்களால செய்ய முடிகிறதோ அதை செய்து கொண்டே இருங்கள். எது முடியலையோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, 10 விஷயங்க, எல்லாரும் 10 விஷயத்துல கிராஃப் பெருசா இருக்கணும். உங்களால 2 விஷயத்தை தான் நல்லா பண்ண முடியுதுன்னா 2 விஷயத்துல அதிகமா நீங்க எஃபர்ட் போடுங்க. அந்த 2 விஷயத்துல பெஸ்டா ஆகுறவங்க தான் பெரிய சாதனையாளர்களா மாறுறாங்க. இப்ப நீங்க உடம்பு இப்போ நல்ல வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரை பார்க்கலாம். இப்போ ஆக்டர்ஸா இருக்கட்டும், நீங்க படிப்பு கேளுங்க, டிகிரி கூட இருக்காது, ப்ளஸ் டூ கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆனா தே புட் ஆன் தி எஃபர்ட் இன் வாட் தி லைஃப், அதுலயே அவங்கள என்ன பண்ணாங்க, மெருகேற்றிக்கிட்டாங்க. அவங்க பார்த்து நிறைய பேர் படிக்காதவங்க தான் பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாங்க. இல்ல நீங்க அரசியல்வாதிகளை பாருங்க, சுத்தமா அவங்களுக்கு அந்த பேசிக் இது கூட இருக்காது. பட் ஆனா தி ஹேட் ஃபோக்கஸ், எதை செய்யணுங்கிறது தெரிஞ்சிச்சோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பெரிய தலைவர்களா இருக்காங்க, எம்பியா இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காங்க. இது நீங்க சுத்தி பார்த்தாலே போதும், ஆண்டவோட ஞானம் விளங்கும். ஞானம் வீதியிலேருந்து கூப்பிடுதான். ஏன் வீதி கூப்பிடுதுன்னா நீங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு ஒன்னத்தையும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா பிலீவர் பிலீவர்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம் சேனல்லையும் பார்த்துட்டு எல்லா கிறிஸ்டியன் சேனல்லையும் பார்த்துட்டு பைபிளை வாசிச்சுக்கிட்டு சுத்தியே பார்க்கறது கிடையாது, எதையுமே பார்க்கறதுக்கு. சுத்தி இருக்கிற ஜனங்க எப்படி ஆப்ரேட் ஆகுறாங்க, எப்படி அந்த விஸ்டம் எல்லா இடத்துலயும் கொட்டி கிடக்குதுங்கிறார். இஃப் யூ அப்சர்வ் யூ வில் பி ஃபில்டு வித் த விஸ்டம். எப்படி ஆப்ரேட் ஆகுறாங்க, எப்படி உலக மக்கள் எப்படி இருக்கிறாங்க, சாதாரணமா அவங்க எதுக்குமே அலட்டிக்கிறதே கிடையாது. ஒரு விஷயம் வந்தா டபால்னு நம்புவாங்க அவங்க. ஒரு மைண்ட்ல தோணுச்சுன்னா அடுத்து இதை எப்படி கொண்டு போகலான்னு அவங்க அட்டம் பண்ணிடுவாங்க. பிலீவர்ஸ் நம்ம மட்டும்தான் என்ன, அன்னி கூட நான் சொன்னேன், இதை கர்த்தர்தான் பேசினாரா, அதுவும் என்னிடத்துல பேசினாரா, இது கன்ஃபர்மேஷன் 2 ப்ராஃபட் மூலமா நடக்கட்டும், திரும்ப ஒரு வசனம் வரட்டும், இப்படி எல்லாம் கன்ஃபர்மேஷனை கேட்டு கேட்டு கேட்டுதான் கேட்டு 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 தான் நம்ம எதையுமே செய்யறது கிடையாது பிலீவர்ஸ். பட் ஆனா இன்னும் நிறைய பேர் உலகத்துல உள்ளவங்களுக்கும் இந்த தாட் வருது. தாட் அவங்களுக்கு வரும்போது என்ன பண்றாங்க, அது என்னமோ ஒண்ணு தைரியமா துணிஞ்சு செய்யறாங்க. செய்யறவங்க தான் இப்ப பெரிய ஆளா இருக்கிறாங்க. ஏன், ஆனா நம்ம பிலீவர்ஸ் இப்ப மதத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு மதம் பிடிச்சு அப்படியே ஒரு கிளாரிட்டியே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன், சோ வாட் எவர் நேரடியா பண்ணுகிறது உங்க மேல முழு பலத்தோடு செய்யுங்க. கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன்னே லைஃபே ஓட்டிடாதீங்க. எங்களுக்குமே நிறைய இப்ப எங்களை ஆண்டவர் எப்பயோ ஊழியர் கழிச்சார். என்னை நான் எல்லாரையும் சொல்றேன்னு நினைக்காதீங்க, எங்க லைஃப நான் சொல்றேன். இப்ப நான் வந்து காலேஜ் படிக்கும் போதே ரட்சிக்கப்பட்டேங்க, அதுக்கப்புறம் நான் வளர ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் நான் அபிஷேகத்துக்குள்ள ஆண்டவர் நடத்தினாரு. எனக்கு தெளிவா தெரியும் நான் ஊழியம் தான் செய்ய போறேன், எனக்கு தெளிவா தெரியும். ஆனாலும் அதை சொல்லவோ அதை கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணவோ எனக்கு தெரியல, அந்த தெளிவு இல்லை. ஸோ அதனால அப்படியே இழுக்கிற இழுக்க லைஃப் எப்படியெல்லாம் தள்ளிச்சோ அப்படி போயிட்டே இருந்தோம். அதே மாதிரி ஜானி பிரதருக்கும் தெளிவா அவருக்கு தெரியும் நம்ம ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம்னு. ஆனாலும் மனுஷரை பிரியப்படுத்துவோம், இன்னும் சில விஷயங்கள் பயந்தோம், இது எப்படி நம்ம செய்ய முடியும், நமக்கு பெரிய இது கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய வருஷங்களை நாங்க எங்களுக்கே தெரியும் நாங்களா தள்ளி போட்டோம். ஆண்டவர் இதை அனுமதிக்கல, நாங்களா அவுட் ஆஃப் ஃபியர், அவுட் ஆஃப் எப்படி சொல்றது, ஒரு பயம், ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் கிடையாது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு தள்ளி 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 போட்டு கன்ஃபர்மேஷன் மேல கன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். நாங்க என்னெல்லாம் வச்சோமோ அது மூலமெல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இப்படித்தான் உங்களை பயன்படுத்த போறேன், இப்படிதான் உன்னை கொண்டு போக போறேன், இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெளிவா முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆண்டவர் பிள்ளைங்க. ஆனா எங்களுக்கு அவ்வளவு பயம். ஆனா ஒரு டைம் வந்துச்சு, எங்களை மீறியே எங்களுக்குள்ள அந்த ஃபெய்த் வர ஆரம்பிச்சது, தைரியம் வர ஆரம்பிச்சது. அப்ப நாங்க அந்த ஸ்டெப் எடுத்து எல்லாருக்கிட்டையும் கன்ஃபர்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சோம், நாங்க உங்களுக்கு என்ன பண்ண போறோம், என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தைரியமா பேச ஆரம்பிச்சோம், செய்ய ஆரம்பிச்சோம். என்ன இருக்கோ, என்ன எங்களால முடியுமோ அதை செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் பாருங்க ஃப்ரூட்டை நாங்க பாக்குறோம். ஏன், அதுக்கப்புறம் கூட நாங்க எடுத்த உடனே எல்லாம் ஒரே ஒரே வருஷத்துல எல்லாத்தையும் நாங்க பாக்கல. நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆமேன் போடுவாங்க, எங்கிட்ட ஆண்டவர் பேசினான்னு சொல்லுவாங்க, ஆனா யாருமே கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஆனா கன்சிஸ்டண்டா வி நியூ ஆண்டவர் எங்களை அழைத்தது உண்மை, எங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் உண்மை, வி கேன் ஹெல்ப் பீப்புள். ஏன்னா நாங்க கிராஸ் பண்ணி வந்த விஷயம் அப்படியே எங்களை வாழ வச்சு கடவுளுக்கு அவரை உயிரா எங்களை அவர் தான் வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு ரீசன்க்கு வச்சிருக்கிறாரு. நிறைய பேரோட லைஃப்னு எங்க ரெண்டு பேருக்கும் தெளிவா அது புரிஞ்சதுனால, கன்சிஸ்டண்டா அப்படியே போயிட்டே இருந்ததுனால இப்போ நாங்க ஃப்ரூட்டை பாக்குறோம், மினிஸ்ட்ரியில பீப்புளை பாக்குறோம், குடும்பம் குடும்பமா நம்மள சார்ந்து கொள்ளுகிறாங்க, நம்ம ஆலோசனை கேட்கிறாங்க, நம்மள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. ஓகே, அதனால நாங்க வேஸ்ட் பண்ண மாதிரி ஆண்டவர் நிறைய பேர் பேசிருக்கிறாரு, நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க டைம். மேபி இன்னும் கொஞ்சம் நாட்கள் முன்னாடி நாங்க செஞ்சிருந்தோம்னா இன்னும் இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன ஒரு ஆறுதல் வார்த்தை கொடுத்துருக்காரு, பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுப்பேன்னு வேற சொல்லிட்டாரு. சோ இத்தனை வருஷம் பண்ணாதீங்க, கிருபையா என்ன பண்றாராம், அப்படி ஒரு ஹார்வெஸ்ட கொடுக்க போறாராம். ஆனா அதுக்குன்னு வச்சுட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய
ரீசன் சொல்லி 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 காலத்தை தாழ்த்தாது. எதை செய்யறதா இருந்தாலும், நாட் ஓன்லி மினிஸ்ட்ரி, இப்ப என் எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி, நீங்க ஒருவேளை ஒரு புது விஷயங்களை செய்யறதுக்கோ முடிவெடுக்கிறதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவங்க கிட்ட ஆல்ரெடி பேசி இருக்கிறார், தெளிவா பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் எதுக்கு கன்ஃபர்மேஷன், அதுக்கு எதுக்கு கன்ஃபர்மேஷன்? உங்ககிட்ட பேசின ஆண்டவர் எத்தனையோ பேர் மூலம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, இன்னமும் கன்ஃபர்மேஷன்ன்றதுக்குள்ளேயே நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் இல்ல. சோ பிளஸ் யூ ஆல், ஆண்டவர் உங்க கூட இன்னைக்குமே பேசிட்டார், நான் தான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணேனே, இன்னைக்கும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. அதனால டூ வாட் எவர் கம்ஸ் டு யர் ஹேண்ட், உங்க கைக்கு நேரடியாக பண்ணுகிற காரியங்களை செய்யுங்க, முழு மனதோட செய்யுங்க, முழு பலத்தோட செய்யுங்க, அதோட அவுட் புட்டை நீங்க பாப்பீங்க, கண்டிப்பா பாப்பீங்க. யூ யூ வில் சி த ஃப்ரூட். நாங்க அது பார்த்திருக்கிறோம். பர்சிஸ்டண்டா இருங்க, தொடர்ச்சியா தொடர்ச்சியா செய்யுங்க. பர்சிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம், எல்லா ரெசிஸ்டன்ஸையும் உடைக்குமா. சோ எதிர்ப்பா இருக்கிற விஷயங்கள்லாம் தானாவே வழிவிட்டு விலகும். தானா ஒரு டைம்ல என்ன பண்ணுவாங்க, ஐயோ நீ எல்லாம் எப்படி பண்ண போறன்னு சொல்லுவாங்க, நீ மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க, நீ மட்டும் தான் இதை செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. சோ பீப்புள் ஆர் ரெடி டு சேஞ்ச் யர் ஒப்பீனியன்ஸ். ஓகே, சோ அவங்க அதுக்காக அவங்களுக்காக எல்லாம் பயந்துகிட்டு சில விஷயங்களை செய்யாம இருக்கிறது நம்மளுடைய என்ன சொல்றது, அறிவீனம் தான் சொல்லணும். சோ அதனால பி போல்ட், டூ வாட் எவர் காட் இஸ் ஸ்போக்கன் டு யூ டு டூ. அதை தைரியமா செய்யுங்க. அது படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்லை நீங்க உங்களுக்குன்னு ஆண்டர் சில கொடுத்துருக்க ஸ்பெசிபிக் காரியங்கள், கோல்ஸ் எல்லாத்தையும் நீங்க செய்ய ஆரம்பிங்க. ஓகே, ஸோ பிளஸ் யூ ஆல். இன்னைக்கு அந்த கிரேஸ் நமக்கு வெளிப்பட்டுச்சு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஒவ்வொருத்தரையும் நான் அப்பா பிளஸ் பண்றேன்ப்பா. நீங்க மேல நீங்க எப்படி எங்களுக்கு சில விஷயங்களை சூஸ் பண்ணவும், அதை தடைகளை உடைத்து முன்னேறவும் எங்களுக்கு உதவி செய்தீங்களோ, பயங்கள் எல்லாம் நீக்கினீங்களோ, அதே மாதிரி கிருபைகளை கனெக்டான ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் ரிலீஸ் பண்றேன், ரிலீஸ் பண்றேன், ரிலீஸ் பண்றேன். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும்னு உங்களுடைய வசனம் தெளிவா சொல்லுது ஆண்டவரே. நீங்க அழைத்த அழைப்புக்குள்ள நீங்க நடத்துகிற விதத்துக்கு பயந்து ஒதுங்கி ஒரு வேலை யாராவது இருப்பார்களானா, இந்த பயங்கள் எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலுன்னு சொல்லி நான் ரெபியூக் பண்றேன், ரெபியூக் பண்றேன். ஐ ஹாவ் த அத்தாரிட்டின்னு நான் பிலீவ் பண்றேன் இயேசுப்பா. எங்களை அதை ஜெயிக்க வைத்ததுனால நாங்க இப்போ உங்களுடைய பிரசன்ஸ்ல எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறோம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் அது தடையா இருக்கும், எல்லா தடைகளும் மாறுவதாகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், இந்த பிளாட்ஃபார்ம்ல பெரிய ஊழியர்களை நாங்கள் பார்க்கிறோம், பிசினஸ் மேனை பார்க்கிறோம், அரசியல் எழும்புகிறவர்களை பார்க்கிறோம், அட்மினிஸ்ட்ரேஷன்ல எழும்புகிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நல்ல பெரிய டீச்சர்ஸை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா, லாயர்ஸை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா விதத்திலயும்ப்பா அவங்க எதை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அவங்க பெஸ்டா செய்யறத நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு நாங்கள் உங்களை ரிலீஸ் பண்றோம். ஒவ்வொருத்தரையும் அவங்க பெஸ்ட் அவுட்கம் வெளியே வருகிறதுக்கு இருக்கிற எல்லா தடைகளும் மாற்றி ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன் ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென், ஆமென். சோ பிளஸ் யூ ஆல், சந்தோஷமா இருங்க. திரும்ப போய் அப்புறமா ஒரு முறை இதை கேளுங்க. ஓகே, ஐ ரியலி ஸ்பீக் டு யூ. அப்புறம் தொடர்ந்து அப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆகும் போதெல்லாம் இதெல்லாம் போட்டு அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டேட்ல உங்ககிட்ட ஆண்டவர் பேசினாரு, இதை திரும்ப கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எடுத்து கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அது மாதிரி ஒரு இது ஒரு டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நான் அப்படி பண்ணுவேன். ஸோ பிளஸ் யூ ஆல், டேக் கேர், பை.